வணக்கம். எங்களோடு இணைத்தமைக்கு நன்றி. இன்றைய திருக்குறள் அறத்துப்பால் இயல் பாயிரம் வான் சிறப்பு என்ற இரண்டாம் அதிகாரத்திலிருந்து குறள் எண் 16. விசும்பின் துளி வீழினல்லால் மற்ற ஆங்கே பசும்புல் தலை காண்பதரிது. குறளில் உள்ள சொற்களின் பொருளை தெரிந்து கொள்வோம். விசும்பின் என்றால் வானத்தின் அல்லது வானத்தின் என்றும், துளி என்றால் மழைத்துளி அல்லது மழை, வீழின் என்றால் விழுந்தால், அல்லால் என்றால் அன்றி, மற்று என்றால் ஆனால் அல்லது பின், ஆங்கே என்றால் அவ்விடத்தே, பசும் என்றால் பசிய, புல் என்றால் புல், தலை என்றால் முடி, காண்பு என்றால் காணல், அரிது என்றால் அருமையானது. குறளின் விளக்கத்தை இப்போது பார்ப்போம். விசும்பின் துளிருளின் அல்லால் என்பது வானத்திலிருந்து மழைத்துளி விழவில்லை என்றால் என்று பொருள். மற்றாங்கே பசும்புல் தலை காண்பு அரிது என்பது அவ்விடத்தில் பச்சைப்புல் நுனியும் காண்பது அரிது என்று பொருள். குறளின் முழு விளக்கத்தை இப்போது பார்ப்போம். வானத்திலிருந்து மழைத்துளி விழவில்லை என்றால் அவ்விடத்தில் பச்சைப்புல் நுனியும் காண்பது அரிது என்று மழை நீரின் இன்றியமையாமையே விளக்குகிறது இக்குறள். மழை பெய்யாவிட்டால் தரையில் புல்லும் தலை காட்டாது என்கிறது இப்பாடல். ஓரறிவு புல்லே தலை எடுக்க முடியவில்லை என்றால் ஓரறிவுக்கு மேலான மற்ற உயிர்களுக்கு வாழ்வு இயலாது என்பதை உள்ளுறையாக வைத்து சொல்லப்பட்டுள்ளது. இதையே உயிர்ச்சூழலியலார் வேறு வகையாக விளக்குவர். உயிர்கள் அனைத்தும் பயிரினங்களைச் சார்ந்துதான் வாழ்கின்றன. பயிரினம்தான் உணவுச் சங்கிலியின் தொடக்க கண்ணி. அடுத்து தழையுண்மைகள், அதற்கு அடுத்து அவற்றை உண்ணும் விலங்குண்மைகள், பின் அவ்விலங்குகளை வேட்டையாடும் சிங்கம் புலி போன்ற பெரிய விலங்குகள். பயிரினம் இல்லையானால் வேறெந்த உயிரினமும் வாழ இயலாது என்பது சூழலியல் சார்ந்த அடிப்படை உண்மை. அதை வலியுறுத்துவது இக்குறள் ஆகும். இதுவரை வலைவலியை பின்தொடராதவர்கள் பின்தொடர மறவாதீர்கள் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த குறளில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறோம். நன்றி. வணக்கம்.